ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் தோழி. இன்றைக்கி நம்ம வந்து ரெட் வைன் வீட்டில் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னெல்லாம் தேவைங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாங்க, அரை ஸ்பூன் சீனி, அரை ஸ்பூன் ஈஸ்ட், உலர் திராட்சை, மாதுளம்பழம், அதிமதுரம், முழு கோதுமை, டேட்ஸ், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சர்க்கரை, அதுக்கப்புறம் திராட்சைப்பழம். இனி நம்ம வந்து செய்முறை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சுடு தண்ணி எடுத்துருக்கேன். வார்ம் வாட்டர், கைப்பட்டால் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த தண்ணியில் ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டதை வீடியோ மிஸ் பண்ணிவிட்டேன். ஈஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு ஓரமாக வச்சுருக்கலாம். அப்புறம் வந்து உலர் திராட்சை எடுத்துருக்கேன். உலர் திராட்சை இது வந்து முழுசாக போட்டால் அதில் வந்து கரையாது, அதனால் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக நொறுங்குற அளவுக்கு பல்ஸ் மோடில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். ரெண்டு மாதுளம்பழத்தை தோல் உடச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதிமதுரம். அதிமதுரம் நம்ம தேவைக்கேப்போ போட்டுக்கலாம். அதில் வந்து இனிப்பு சுவை தான் இருக்குது, வேறு எந்த ஸ்மெல்லோ வேறு எந்த சுவையும் கிடையாது, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதையும் இது கூட சேர்த்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச அப்புறம் முழு கோதுமை, முழு கோதுமை இல்லாட்டி முழு நெல், ஏதாவது தானிய வகையில் முழுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் எடுத்துருக்கேன். டேட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஹெல்த்துக்காக தான் ரொம்ப நல்லது டேட்ஸ் சேர்க்கறது. கூடவே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் வாசனைக்காக இதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜாதிக்காய், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜாதிக்காய் நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஜாதிக்காய் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது வந்து கேஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஜாதிக்காய் மருந்து கடைகளில் கிடைக்கும், நொறுக்கி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. இதை நம்ம உரமாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கிலோ திராட்சைப்பழம் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி, அரை கிலோ சர்க்கரை, அது வந்து நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, இதுதான் ரேஷியோ. நான் வந்து இன்றைக்கி 2 கிலோ திராட்சைப்பழம் எடுத்திருக்கேன். திராட்சைப்பழத்தை கையால் மசித்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக கையால் தான் மசிக்கணும். மிக்சி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. கையாலே பொறுமையாக எல்லாத்தையும் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கணும். நான் வந்து 2 கிலோ திராட்சைப்பழம் எடுத்துருக்கிறதுனால சர்க்கரை வந்து 1.5 கிலோ எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போகிறது பிடிக்கும், அதனால நான் 1.5 கிலோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கிலோ எடுத்தால் போதும். எல்லாத்தையும் நல்லபடியாக மசித்து கையாலே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பாட்டிலில் சேர்க்க போகிறோம். பெஸ்ட்டு வந்து கண்ணாடி ஜார், கண்ணாடி இல்லாட்டி பீங்கான் ஜார் வந்து ரொம்ப நல்லது. என்கிட்ட அது ரெண்டும் இல்லாதனால பிளாஸ்டிக் டப்பா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயுமே ஓரளவுக்கு பெர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. அப்புறம் நம்ம இதில் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருந்தா எல்லா திங்ஸையும் இதில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் தூசி மண் இது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். நான் வந்து 2 கிலோ திராட்சைப்பழம் எடுத்துருக்கிறதுனால 2 லிட்டர் தண்ணி ஊற்றி அந்த சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கிட்டேன். கரைச்சிக்கிட்டு லைட்டான கை தொட்டால் வந்து சூடு பொறுக்கிற மாதிரி வாமாக இருக்கும்போது நாம் அதில் வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற ஈஸ்டையும் சேர்த்து ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இதை வந்து நாம் கண்டினியூஸாக 21 நாள் வந்து நாம் காலையில் எடுத்து அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி திரும்பவும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலே வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள், டே 1 இன்றைக்கி வந்து நாம் எடுக்கும்போது எல்லாமே வந்து மேலே வந்து ஸ்டோர் ஆகியிருக்கு. அதை வந்து நாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடும். எப்படி ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படி நுரையாக இருக்கும். நுரையாக வந்துச்சுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து ஃபுல்லாக எல்லாமே கீழேருந்து மேலே வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி கண்டினியூஸாக 21 டேஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2வது நாளே வந்து கலர் சேஞ்ச் நல்லாவே தெரியுது, நல்லா நொதிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நுரையாகவும் வருது. இப்போவே நல்ல ஸ்மெல் இருக்கும். ஒயினோட சேம் ஸ்மெல் 2வது நாள்லேருந்தே நமக்கு வரும்.
இப்போ வந்து டேட் ஒன்லி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா நல்லாவே தெரியும், எல்லாமே வந்து கீழே சாஞ்சிடுச்சு, எல்லாமே அதோடய ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நம்ம வந்து அதை வந்து அரிசி எடுத்துக்கலாம். மேலே நல்லா தெளிஞ்சு நிற்கிறத ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிறத வந்து நம்ம கையால் புழிஞ்சு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத தனியாக தெளித்து அதை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நான் கண்ணாடி பாட்டிலாக ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒயின் வந்து எவ்வளோ வருஷங்கள் பழமையாகுதோ அந்தளவுக்கு அதோடய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மீதி மிச்சமாக இருக்கிறத வந்து நான் தனியாக கையால் புழிஞ்சு தனியாக எடுத்து வைக்க போகிறேன். அதை வந்து தனியாக தெளிய வச்சு அதுக்கப்புறம் நான் இன்னொரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ண போகிறேன். தனியாக புழிஞ்சு அதோட சக்கையை தனியாக எடுத்து அதை தூர போட்டுக்கலாம். இது வந்து கலங்கின மாதிரி தான் இருக்கும். அது வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது தெளிஞ்சிரும். தெளிஞ்சதை வந்து நம்ம தனியாக எடுத்து வேறு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒயின் ரெடி ஆகிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. நாம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. அதே இது நீங்கள் வெள்ளை சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்ட் ரெட் கலரில் இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.